Sir, lawyer. Sir, முன்ஜாமீனுக்கு எல்லாம் பக்காவா ரெடி. கிளையன்ட் வந்து கோர்ட்ல எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டா ஜட்ஜ் கையெழுத்து போடுவாரு. அப்பவே கிளம்பறதா சொன்னாங்க சார். நேரத்துக்கு வந்திருக்கணும். பட் நேரம் ஆயிட்டிருக்கு சார். ஜட்ஜ் ஐயா கிளம்பிட்டாலோ இல்ல கோர்ட் டைம் முடிஞ்சிட்டாலோ இனிமே 2 நாள் கழிச்சு தான் கோர்ட். ப்ளீஸ் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். என்ன பண்ற பூமி போன் எடு ஏ பேச்ச கேக்க புரியலையா வான் சொல்றல அண்ணி வர புரியலையா விடுங்க அண்ணி வாசுகி விடுன்னு சொல்றலமா என்ன பண்ணிட்டு இருக்க பூமி அண்ணி வான் சொல்றல விடு ஏ புளிய விடு ஏய் விடுங்க வாசுகி வாடா என்ன பண்ற அண்ணி விடுங்க அண்ணி என்ன அண்ணி பண்றீங்க விடுங்க விடு விடுங்க அண்ணி விடு ஐயோ சொல்றத கேளு பூமி போன் கொஞ்சம் எடு பூமி சார் ஒரு நிமிஷம் சார் இல்ல விடு விடு சொல்றத சொல்றல அண்ணி நீங்க போகாத அண்ணி விடு விடு பூமி விடுங்க அண்ணி தொடரங்கன்றல சே சே இவன் பூமி போன் எடுக்கல அம்மாக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாசுகி என்ன அழிச்சாட்டியம் என்ன பண்ணிக்க என் பேர பிள்ளைங்களை நீ இந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன் என்ன மதிக்காத வீட்ல நான் என் குழந்தைங்களை எப்படிப்பா விட்டு வைப்பேன் நான் இந்த வீட்ல பட்ட அவமானமே போதும் நான் போக தான் போறேன் தயவு செஞ்சு என்னை விடுங்க ஏண்டி நீ செஞ்சதெல்லாம் சரியா நீ அந்த ஷில்பாவோட சேர்ந்து இந்த குடும்பத்தையே நாசம் பண்ணுவ எங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்தி நடு தெருவில நிக்க வைப்ப நீ எது செஞ்சாலும் நாங்க அதை கண்டிக்க கூடாது இல்லையா இத பாருமா நான் எந்த தப்பும் பண்ணல தப்பு பண்ணது எல்லாமே இவதான் அம்மாவும் போன் எடுக்கல சரி அப்பாக்கு ட்ரை பண்ணு இவகிட்ட இருந்து இந்த குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்கு தான் நான் அதெல்லாம் செஞ்சேன் இங்க பாரு இந்த வீட்டுக்குன்னு ஒரு நியாயம் தர்மா இருக்கு பெரியவங்கன்னு நாங்க இருக்கும்போது போன் வேற அப்பாவும் போனை கட் பண்றாரு உனக்கு பூமியை பிடிக்கலனா நீ அதுக்காக ஷில்பா கூட கூட்டு சேர்ந்து போலீஸ வர வைப்பியா பூமி வெடிங்கிட்ட இருந்து பிளட் எடுப்பியா ஹலோ சொல்லுங்க ஏசிபி ராம் சார் மேஜிஸ்ட்ரேட் சார் கோர்ட்டில் இருக்கீங்களா இல்லை வெளியில் இருக்கீங்களா சார் கோர்ட்டில் தான் இருக்கேன் அடுத்த கேஸை விசாரிக்க போகிறேன் என்ன விஷயம் சொல்லுங்கள் சார் ஷியாம் கொலைகேஸ் விஷயமா இந்த பூமிக்கா வேணுங்கிற 2 பேர் மேலே தான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சார் அதனால் அவங்க பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம் சார் சார் ரிப்போர்ட் எப்போ வேணால் வரலாம் சார் அவங்க தான் குற்றவாளின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நான் உடனே பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு மெயில் பண்ணுறேன் சார் அவர் அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு ரெடி பண்ணி உங்க பார்வைக்கு கொண்டு வருவார் சார் நீங்க உடனே அதை சாங்ஷன் பண்ணுங்க சார் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் பக்கா எவிடன்ஸோட பிபிஐ அப்ளை பண்ண சொல்லுங்க நான் உடனே வாரண்ட் இஷ்யூ பண்றேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஓகே சார் இந்த ஃபைல் கொஞ்சம் ஆமையா இப்போ இந்த ஃபைல் பார்க்கறது ரொம்ப முக்கியம் பாரு போய் இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துச்சான்னு பாரு போ முதல்ல போய் பாரு சரிங்க சார் சொல்லு சில்பா சார் பூமியை வெளியில வர விடாம வீட்லயே நிறுத்தி வச்சிட்டேன் பூமியால கோர்ட்டுக்கு வர முடியாததுனால வருணால முன்ஜாமீன் எடுக்க முடியாது இனி உங்க ஆட்டத்தை தைரியமா ஆடலாம் வெரி குட் சில்பா நானும் டிஎன்ஏ ரிப்போர்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்ல கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட பேசி டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்ததும் அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்றதுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் டிஎன்ஏ ரிப்போர்ட்ல பூமிகா வேணிதா குற்றவாளின்னு கன்ஃபார்ம் ஆனதும் அதை காட்டி அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி அந்த பூமி வேணிய வருண் கண்ணெதிரிலேயே அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறேன் சூப்பர் சார் இதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா என் நண்பனோட ஆத்மா சாந்தி அடையும் நான் நல்ல செய்திக்காக வெயிட் பண்றேன் சரி நான் சீக்கிரம் சொல்றேன் Thank you, sir. Sandhya. Sir? Yes, sir. Lady police ellariyum thayaraavinga. Eppa vena DNA report vandrum. Bhoomika veni arrest pandradhukana warrant vandrum. Okay, sir. Adu vandadum marakama media ku inform pannidunga. Okay, sir. ஒரு சீனியர் ஆபீசர் போலீஸ்ங்கற மரியாதை பயம் கூட இல்லாம அந்த வருணேங்கிட்ட எவ்வளவு மிஸ்பிஹேவ் பண்ணான். இதே இடத்துல நின்னு தான் வருணேங்கிட்ட சவால் விட்டான். எல்லாம் பணத்துமிரு. டிஎன்ஏ ரிப்போர்ட் மட்டும் வரட்டும். அதல பூமி வேணி சிக்கட்டும். நான் யார்னு வருணுக்கு காட்றேன். பாருங்கப்பா, ஒண்ணு இவ இந்த வீட்ல இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ஒரே ஒரையில ரெண்டு கத்தில இருக்க முடியாதுப்பா. உங்களுக்கு உங்க மகன் முக்கியமா மருமகன் முக்கியமான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்கப்பா. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுனா நான் என்னடி என்னமா மாமா என்னங்க மாமா என்னாச்சு சீக்கிரம் மாமா என்னாச்சு மாமா வேணி சீக்கிரம் வா வரேன்க்கா. வேணிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். மாமா குடிங்க மாமா தண்ணி குடிங்க. இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க என்னடா இந்த நேரத்துல ஃபோன் பேசிட்டு இருக்க? அண்ணி என்ன யாரும் எடுக்க மாட்டேங்கறாங்க. இத பாருங்கப்பா, நான் கேட்டதுக்கு உங்க கிட்ட இருந்து பதிலே வரல. மாமா உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல இவ முக்கியமா? வாசுகி நீங்க சொல்ற பதில் தான் நான் இந்த வீட்ல இருக்கறதா இல்ல வெளியில போறதான்னு நான் முடிவு பண்ணனும். ஏய் வாசுகி, இதுல என்னடி சந்தேகம்? இதுக்கு பதில் உனக்கே தெரியும். ஏன் சார்பாவும் உங்க அப்பா சார்பாவும் நானே இப்ப சொல்றேன். எனக்கு நீயா இல்ல பூமியா அப்படின்னு முடிவு பண்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன திருத்தம். உனக்கு பூமி முக்கியமா இல்ல நானும் ஒரு ரெண்டு பேர பிள்ளைங்களும் முக்கியமானு யோசிச்சு அதுக்கப்புறமா பதில் சொல்லு. ஏன்னா இப்போ நீ சொல்ல போற பதில்ல உன் பேர பசங்களோட தலையெழுத்தும் ஒரேடியா மாறப்போகுது. வாசுகி நான் இங்கிருந்து ஆதரவற்ற ஒரு ஆசிரமத்துக்கு போனாலும் போவேன், இல்ல ஏதாவது பழங்கிணறு ரயில்வே ட்ராக்னு தேடி போனாலும் போவேன். தம்பி நான் போய் ஜட்ஜை பார்த்துட்டு வரேன். சரிங்க சார். பூமி ஒரே ஒரு உயிர் தான், ஆனா இந்த வாசுகி மூணு உயிர். ஒரு உயிரா இல்ல மூணு உயிரான்னு நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. வாசுகி ஏன் இப்படி பேசுறமா? நீ இப்படி எல்லாம் பேசினா நாங்க என்ன முடிவு பண்றது? அண்ணி ஏன் அண்ணி ஏன் ஏன் மேல இருக்கிற கோவத்துல அத்தை மாமாவை கஷ்டப்படுத்துறீங்க? பாருங்க அத்தை அழுறாங்க. மாமாவுக்கு நெஞ்சு வலி, குழந்தைங்க துடிக்கிறாங்க. இதெல்லாம் தேவையா அண்ணி? ஏய் அதிக விஷம் இருக்கிற பாம்புக்கு தான் நல்ல பாம்புன்னு பேர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீயும் நல்லவ மாதிரி எல்லாம் நடிக்காத. என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே நீதான். ஏண்டி எதுக்கு எடுத்தாலும் பூமியவே பழி சொல்ற? நீ தான் எல்லா பிரச்சனையிலயும் பூமியை மாட்டி விட பாக்குற. ஆமாங்க, இவளே ஒரு பொண்ணுன்னு பெத்தீங்களே. பிறந்த வீடா இருந்தாலும் புகுந்த வீடா இருந்தாலும் குடும்பத்துக்கு தொல்லை கொடுக்கறதே இவ வேலையா போச்சு. பாட்டி அம்மா எங்களை எங்கயோ கூப்பிட்டு போ பாக்குறாங்க. ஏய் என்னடி உனக்கு வேணா எங்கயாவது போய் தொலையேன். குழந்தைகளை எதுக்காக இழுக்கிற? ஈஸ்வரி அம்மா நீங்க பேசுறது தப்பு. நீங்க இப்படி எல்லாம் பண்ற தப்பு தான் அண்ணி இப்படி எல்லாம் நடந்துக்க காரணம். இங்க பாரு நான் பேசுவேண்டி. நீ பெரிய ஒழுங்கா என்ன குத்தம் சொல்ல வந்துட்ட? பேசாம போடி. ஏய், ஏன் அத்தை கிட்ட நீ நியாயம் தர்மம்லாம் பேசாத. என் கிட்ட ஒரு வேஷம், எங்க அம்மா கிட்ட ஒரு வேஷம், தசாவதார மாதிரி 10 வேஷம் போட்டுட்டு இருக்க. அது தாண்டி எனக்கு கடுப்பேத்துது. நான் எப்ப நீ 10 வேஷம் போட்டேன்? சரி, அப்படின்னா உண்மையை சொல்லு. போலீஸ் எதுக்காக உன்னை துரத்துது? எதுக்கு உன்கிட்ட ரத்தம் எடுத்துச்சு? நீ என்ன விலங்கம் பண்ணி வச்சிருக்க? எல்லாத்தையுமே இப்ப சொல்லுடி, சொல்லு. முடியாது அண்ணி, வருண் சொல்லாம என்னால எதுவும் சொல்ல முடியாது. போதுமா? இப்போ உன் வேஷம் கலைஞ்சிருச்சா? அண்ணி, நான் எந்த தப்பும் செய்யல. ஆனாலும் நான் செய்யாத தப்புக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ணி. அத்தை மாமா உடம்பு சரியில்லாதவங்க, அவங்கள வருத்தாதீங்க. குழந்தைங்களோட எதிர்காலத்தை நாசம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உள்ள போங்க அண்ணி. அவங்க முன்ஜாமீன் எடுத்துட்டா நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம். ப்ளீஸ், எப்படியாவது அவங்கள ஸ்டாப் பண்ணு. இல்ல, இந்த வீட்டுல நான் இருக்கவே மாட்டேன் இனிமே. இந்த வீட்டுல குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க. சரிங்க சம்பந்தி, வாங்க. அண்ணி, ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. அண்ணி, எந்திரிங்க அண்ணி. அண்ணி, ஐயோ கடவுளே, என்னாச்சுன்னு தெரியலையே. அண்ணி, என்னாச்சு ரவி? யாருமே வரல. எனக்கு ஒன்றும் தெரியல சார். சாரி சார், கிளையண்ட்டும் வரல, ஜட்ஜ் ஐயாவும் கிளம்பிட்டாரு. கோர்ட்டு டைமும் முடிஞ்சிடுச்சு. இனிமே போலீஸ் வந்து கிளையண்ட் அரெஸ்ட் பண்ணாலும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் வரேன் சார். பொறுப்பே இல்லாம யாரும் போன் எடுக்கல சார். மீடியாக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். ஓகே சார். டிஎன்ஏ ரிசல்ட் வந்துச்சு. முதல்ல குடியாத. சார், சார் என்ன சார் ஆச்சு? யோ, ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்திருக்கியா? ஷாம் நாகத்திலிருந்து எடுத்த பிளட் சாம்பிளும் பூமி வேணிக்கிட்ட எடுத்த பிளட் சாம்பிளும் மேட்ச் ஆகலையா? எப்படி அது சாத்தியம்? ஆப்போசிட் பாசிபிள் சார். ப்ளீஸ் சார், என்னன்னு சொல்லுங்க சார். நமக்கு கிடைச்ச எல்லா தடயங்களும் பூமிக்கு வேணிக்கு எதிராக தான் இருந்தது. அவங்க தான் கொலையாளின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவங்கள தவிர இந்த கேஸ்ல வேற ஆளுங்க யாருமே கிடையாது. அவங்க பிளட் சாம்பிள் தான் ஷாம் நகரத்தில் கண்டிப்பா இருந்திருக்கணும். அதனால தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி அவங்க பிளட் சாம்பிள்ஸை எடுத்தோம் நம்ம. ஆனால் இப்போ அது மேட்ச் ஆகலாம். என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றுமே புரியலையே சார். யாரோ பிளட் சாம்பிள்ஸை மாற்றிருக்காங்க, இல்லைன்னா டிஎன்ஏ ரிப்போர்ட்டை டேம்பர் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை மாற்றினது யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்கள சும்மா விட மாட்டேன். அவ்வளோ தைரியமாக யார் சார் பண்ணியிருப்பாங்க? நம்மகிட்ட இருந்த பிளட் சாம்பிளை வச்சு எப்படி சார் நடந்திருக்கோம்? எப்படி ஏதுன்னா எனக்கு புரியல. கடைசியா அந்த பிளட் சாம்பிள்ஸை நாம டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி வருந்தா இது சம்பந்தமா வந்து பெரிய கலாட்டா பண்ணிட்டு போனான் அவன். என்னோட போலீஸ் இன்ஸ்டிங்க்ட் சொல்லுது, இது கண்டிப்பா வருணோட வேலையா தான் இருக்கணும். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். வருண், அப்ப நீங்க தான் போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேரோட பிளட் சாம்பிள்ஸையும் மாத்துனீங்களா? டிஎன்ஏ ரிப்போர்ட் மாறினதுக்கு நீங்க தான் காரணமா? ஆமா, எல்லா ஐயாவோட லீல தான். எப்படிங்க, எப்படி மாத்துனீங்க? அன்னைக்கு ரெஸ்டாரன்ட்ல போலீஸ் உன்கிட்ட இருந்தோம் வேணிக்கிட்ட இருந்தோம் பிளட் சாம்பிள் ஹேர் சாம்பிள்லாம் எடுத்துட்டு போனாங்கல்ல, நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏசிபி ராமோட அது சம்பந்தமா காரசாரமா சண்டை போட்டேன். சண்டைனா வாய் சண்டை இல்ல, ஏறக்குறைய கைகலப்பு தான். குடும்பத்துக்கு எதிராக இப்படி ஒரு சதி பண்ண சொல்லி உங்களுக்கு பணம் கொடுக்கிறது யார் சார்? பூமிகாவை எப்படியாவது இந்த கேஸ்ல மாட்டி விடணும்னு நினைக்கிற இந்த ஷில்பாவா? எங்க குடும்பத்தை எதிரி ஏகேவா? இல்ல எங்க தொழில் எதிரிங்க வேற யாராவதா? ஸ்டாப் இட். நான் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர். நான் பணம் வாங்கிட்டு தான் அந்த கேஸை டீல் பண்றேன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? சார் சட்டை எடுங்க சார் முதல்ல. சார் சொன்னா கேளுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? கை ஓடிய முதல்ல. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க சார். நான் பண்ண அந்த கலாட்டால போலீஸோட கவனம் என் பக்கம் திரும்பிடுச்சு. அந்த கேப்ல ரவி ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டாரு. சார் சொன்னா கேளுங்க சார். சட்டை வெளிய முதல்ல. சார் என்ன விடுங்க சார் முதல்ல. நான் சட்டையை பிடிக்கலையா? விடுங்க சார். கையை பிடிச்சிருக்கேன். சார் நீங்க முதல்ல சட்டையை விடுங்க சார். கை விடுங்கற. என்ன சார் நீங்க இப்படி பண்றீங்க? என்ன பண்றீங்க? பார். கை விடு முதல்ல. சார் நீங்க முதல்ல சட்டையை விடுங்க சார். கையை விடுன்னு சொல்றேன் சார். சார் நீங்க முதல்ல சட்டையை விடுங்க. கை விடு முதல்ல. என்ன பேசிட்டு இருக்கீங்க? கை விடுங்க முதல்ல. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க சார். கை விடுங்கற. சார் சட்டை விடுங்க சார் முதல்ல. கை விடுங்க. சொன்னா கேளுங்க. சட்டை விடுங்க. கை விடு. சார் என்ன கை விடுன்னு சொல்றல. சட்டை விடுங்க சார். நான் சட்டையை பிடிக்கலையா? நீ தான் கையை பிடிச்சிருக்க. சட்டை விடுங்க. கை விடுங்க. கை விடுங்க முதல்ல. நான் பிடிக்கவே இல்ல. கை விடுங்க. கை விடுங்க. நான் உன் சட்டையை பிடிக்கவே இல்ல. என் கை விடுங்க முதல்ல. சொல்றல. கை விடு. கை விடுன்னு சொல்றல. சார் கை விடுங்க சார் முதல்ல. சட்டை பிடிக்கவேல. என் கையை விடு. சட்டை விடுங்க சார். கையை விடு. நீ தான் என் கையை பிடிச்சிட்டு இருக்க. சட்டை விடுங்க சார். நீ தான் என் கையை பிடிச்சிட்டு இருக்க. நான் சட்டை பிடிக்கவே இல்ல. இல்ல சார் கையை விடுங்கற. கையை விடு. சட்டை விடுங்க. சட்டை நான் பிடிக்கவேல. கையை விடு முதல்ல. இல்ல சட்டை விடு. கையை விடுன்னு சொல்றல. DNA மாறின கதை. வருண் எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லல. போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் அதுவும் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்டயே இந்த அளவுக்கு விளையாடி இருக்கீங்க. என் புருஷன் எனக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாரு. என் பூமிக்காக இந்த பூமியவே புரட்டி போடுவான் இந்த வருண். ஆனா அவனால ஒரு சின்ன கீரலை கூட பட விட மாட்டான். ஆனா நான் மட்டும் இல்ல பூமி, ரவி என் கூட சேர்ந்து பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு. உண்மைதாங்க. ரவிக்கு நான் கூட தேங்க்ஸ் சொல்லணும். என்னை இந்த அளவுக்கு நேசிக்கிறவங்களை நான் எப்படி கஷ்டப்படுத்துறேன்ல. கவலைப்படாத பூமி, இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனால தான் எனக்கு என் லவ் ப்ரூவ் பண்ண ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஏன் உனக்கும் அதை புரிஞ்சுக்க ஒரு சான்ஸ் கிடைச்சது. எல்லாம் நன்மைக்கு. அடுத்தது என்ன வரும்? ஒரு வழியா போலீஸோட கவனத்தை தற்காலிகமா ஓம் பக்கத்துல இருந்து திசை திருப்பியாச்சு. இனிமே உன்னை போன்ல அடிக்கடி மிரட்டுற அந்த பிளாக்மெயிலருக்கு யாருன்னு தான் கண்டுபிடிக்கணும். என்னதான் நமக்கு ஷில்பா மேல சந்தேகமா இருந்தாலும் அதை நாம இன்னும் உறுதிப்படுத்திக்கல. அதனால ஷில்பாவோட மொபைலை ஹேக் பண்ணி அதுல இருக்கிற டீடைல்ஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வெளியில எடுக்கணும். அன்னைக்கு ஷில்பா வீட்டுக்கு நீ போய் கலாட்டா பண்ணப்ப ரவியை வச்சு அவன் லேப்டாப்பை ஹேக் பண்ணி நாம சில ஃபைல்ஸை எடுத்தோமே. அதுல இல்லாத ஷாம் கொலை சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் ஷில்பாவோட மொபைல்ல இருக்கலான்னு எனக்கு தோணுது. அதை எப்படி எடுக்கிறது? வேலை ஷில்பாவோட மொபைல்ல இருந்து நமக்கு ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதுன்னா நம்ம டவுட்டுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ம் சரி வரும். அப்போ அடுத்து தான் ஷில்பாவோட ஃபோனை ஹேக் பண்ணிடலாமா? ஓகே ஹேக் பண்ணிர வேண்டியது தான். என்ன வண்டி திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சு? பிரேக் டவுன்லாம் ஆகல. வண்டி ஓடி ஓடி பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. அவ்வளவுதானே? இப்ப டேங்க் ஃபுல் ஆயிடுச்சா? யா டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு. வண்டி ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதே வேகத்துல ஷில்பா ஃபாலோ பண்ணி நான் புடிக்கிறேன். நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயி ரெடி ஆயிரு. நான் போயிட்டு ஃபோன் பண்றேன். நீ கிளம்பி வந்துரு. ஓகே ஷில்பா, ஐ அம் கமிங் ஃபார் யூ. பூமி, வருண் வா. பூமி இங்கதான் ஷில்பா வந்திருக்காளா? ஆமா, நான் அவளை வீட்டுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்ப அவ உள்ள இருக்கா? வா போலாம். சரி வாங்க. சில்பா மொபைலை எப்படியாவது நாம இன்னைக்கு ஹேக் பண்ணி ஆகணும். அதுல தான் உன்னோட வேணியோட தலையெழுத்தே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.